ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். குளிரில் அப்படிலாம் தெரியலையே. அடப்படா ப்ரோ, எங்கள் பக்கத்தில் லாட்ஜ் ஏதாவது இருக்கா? பக்கத்தில் ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்குது. அங்கே கோல்டன் வுட்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. ஷோரா? ஆ, இருக்குது இருக்குது இருக்குது. ஓகே. ஆதார் வாங்க, ரூமை காட்டுறேன். ஆ, ஓகே. ஓகே சார். கிடைக்கும் சிக்னல். ஓ, வேலையாவது.
சம ஊரில் சார் இது. என்ன குளிர் தான் கொஞ்சம். அப்படியே அந்த கேம்ப் ஃபயர் கொஞ்சம் கொளுத்தி விடுறது, இதமாக இருக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கும் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. என்ன சார், நான் கேட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டீங்க. இங்கே நைட்டு 10 மணி வரைக்கும் தான் கேம்ப் ஃபயர் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது, ஸ்டே இருக்குது சார். ஓ, அப்போ ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இப்போ யார்கிட்டையும் பேசுகிற நிலைமையில இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். சாரி தம்பி. வேலையா? நான் வேணாங்க கல்லாபட்டில் போய் உட்காந்துக்குவா. ஏன் சார் இவ்வளோ இறுக்கமாக இருக்கீங்க? என்ன மாதிரி ஜாலியாக இருங்க சார். சரி நீங்கள் பேசாதீங்க, அட்லீஸ்ட் நான் பேசுகிறதாச்சும் கேளுங்க. இப்போ நீங்கள் இருக்கா மாதிரி தான் நானும் முன்னாடி இருந்தேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். லைஃப்பில் வாங்கின பல அடி, வீட்லேயே முடங்கி போய் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் டிப்ரெஷனோட உச்சத்தில் இருந்தேன். உடஞ்சு போன அதே மனசு தான் ஒட்ட வைக்க ட்ராவல் பண்ண சொல்லிச்சு. இந்த படத்துலலாம் ஹீரோ ஊர் ஊராக போவாங்களே, சோல் சர்ச்சன் அந்த மாதிரி. வேற ஊர், வேற மக்கள், வேற கல்ச்சர். ஆனால் காமனாக ஒன்றேன்னு பார்த்தேன் சார், அன்பு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சார் அது. அன்பு தவிர இந்த உலகத்தில் வேறு என்ன சார் வேணும்? நீங்களும் ஜாலியாக இருங்க சார். ஏன் உருன்னு இங்கே பாருங்க தம்பி, எல்லா மனுஷனோட மௌனத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அப்படித்தான் இதுவும். யார்கிட்ட எப்படி இருந்து எனக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க போதும் சார். சும்மா தான் சார் சொன்ன, வாங்க சார் உட்காருங்க சார். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தம்பி. அட ஏன் சார் எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு, உட்காருங்க சார். விடுங்க தம்பி. சரி உட்காருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, அது போதும். இது போதுமா? அப்போத்துலேருந்து பார்த்தேன் சார் தனிமையாக இருந்தீங்க, சரி ஒரு பேச்சு துணைக்கு இருக்கலாமேன்னு. ஏதோ மனசில் போட்டு கஷ்டப்படுற மாதிரி தோணுச்சு. உங்களை கம்பல்லாம் பண்ணல, தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அவ பேர் ராஜி. யார் சார்? அவ பேர் ராஜேஸ்வரி. அவளுக்கு எல்லாமே நான் தான், எனக்கும் அப்படித்தான். நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதிக்கலை. எவ்வளவோ கேட்டோம், செஞ்சினோம், ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கையில் இருந்த கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு வந்தது தான் இந்த ஊர். என்னோடய 25 வயசுக்கு அப்புறம் என்னோடய அப்பாவா அம்மாவா எல்லாமே அவளாவே மாறிட்டா. கல்யாணமாகி 5 வருஷமாக குழந்தை இல்லை. அதுக்கப்புறமா தான் எங்கள் வாரிசாவை சுமக்க ஆரம்பித்தான். என் வாரிசால் தான் எங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு என் மனசே நிறைஞ்சிருந்ததுப்பா.
அவள் முழுகாமல் இருந்தப்ப அவளை எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டான். அப்படி பார்த்துக்கிட்டான், அவளை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டான். அப்படியே ஒரு 9 மாதம் சந்தோஷமாக போயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே அவளுக்கு வலி வந்துடுச்சு. அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவளை அப்படியே நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அவள் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. வலியை தாங்க முடியாமல் அவள் அங்கேயே மயங்கிட்டா. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ளே அவளை கூட்டிகிட்டு போகும்பொழுது உடனே என் கையை பிடிச்சி அப்படியே அவள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மயங்கிட்டா. அவகிட்ட சொன்னேன், ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்லி வெளியில் வெயிட் பண்ண. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நர்ஸ் வந்து என் குழந்தைய கொடுத்தாங்க. என் குழந்தை அழுதுகிட்டு இருந்தான். அவளை கண்ண மூடிட்டா. என்னமோப்பா, சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்டு விரும்புகிற யாருமே என் கூட நிரந்தரமாக இருந்ததே இல்லைப்பா. அதனால தான் என் பையன்கிட்ட கூட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ கிலோமீட்டர் சார்? நெஞ்சோடு தள்ளாடும் ஆசைகள், தன்னோரம் போராடும் கனவுகள், இரவோடு உறவாடும் நினைவுகள், நான் சொல்லாத சோகங்கள், வழி தரும் பொல்லாத பாரங்கள், குடிவரும் எல்லாமே நாம் செய்த கோலங்கள் தான். விழிகளில் ஏன் வாத்தம், விரல்களில் நான் இசை வந்து தாளாட்டும், இலைகளும் தலையாட்டும், அன்பனும் கார்கூட்டம் பொழிந்தாலே நீரோட்டம், கரைகளில் தள்ளாடும் நுரைகளே. கற்றெல்லாம் சீரைப்பட்டால் உயிரில்லை, மலராத பூக்களில் மனமில்லை, முள்ளோடு ஊரங்கிடும் காதலை தீரப்போமா, வாழ்வும் மாறும் உருராய் உறவுகள் காற்றை போல், பெருள்ள பயணங்கள் வாசம் போல், ஆறாத காயங்கள் மாயம் போல், மறப்போமா காலம் யாவும், மனவாசங்களும் குயிரோசைகளும் மனகாயங்களும் ஆறும் வரையே நம் வாழ்.
வானம் வரையே நாம் போகும் வரை ஒரு சோகம் இல்லையே. நெஞ்சோடு தள்ளாடும் ஆசைகள் கண்ணோரம் போராடும் கனவுகள் இருவோடு உறவாடும் நினைவுகள் சொல்லாத சோகங்கள் வழி தரும் பொல்லாத பாரங்கள் குடிவரும் எல்லாமே நாம் செய்த கோலங்கள் தான். தேங்க்ஸ்பா. வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுங்கள் சார். இங்கே யாருமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கு கூட தான் கேன்சர் இருக்குது. ஐ எம் கவுண்டிங் மை லாஸ்ட் டேஸ். எனக்கு கேன்சர்னதும் நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. இருக்கிறவருக்கும் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுவோமே. ஆக்ஷன் சொன்ன ஒரு இடத்துல கட் சொல்லி தான் சார் ஆகணும். அப்புறம் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு சார். அதனால தான் பிடிக்கல புகையை விடுறேன்னு சொல்லி இன்னைக்கே என்னை சாவடிச்சிடாதீங்க. குட் நைட் சார். குட் நைட் பா. குட் லைஃப். தேங்க்யூ. என்னங்க நட்டி? ஏன்பா அவ்வளோ லேட்டு? கெஸ்ட் வெயிட் பண்ணுறாங்கல்ல. அது அண்ணா அவர் ஏழு மணிங்க செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டாருண்ணா. ஓ ஆ அப்படியா? சரி நீ எடுத்து போயிடு. ஏ ஜாலி, என்னது இது? இனியா ஆ இங்க வா. இந்த கிட்டாரை உனக்கு யார் கொடுத்தா? ஒரு அங்கிள் பா. அப்படியா? அந்த அங்கிள் எங்க? அவர் கிளம்பிட்டாங்க. Thank you.
தம்பி தம்பி என்னாச்சுப்பா, யாராவது இங்க வாங்களே, இந்த பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தமா வருது, சீக்கிரம் ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்களே. சரி, இந்த கிட்டாரை பத்திரமா உள்ளே வச்சுக்கணும். இந்த மாதிரி வெளியெல்லாம் கொண்டு வந்து விளையாடக்கூடாது. ஏன்னா இந்த கிட்டாரை கொடுத்தவரு ஒரு சூப்பர் ஹீரோ. அவருக்கு என்ன பாப்பா அவருக்கு? அவருக்கா? அவருக்கு சாகா வரம் இருக்கு. இந்த தார் எக்ஸ்மன் மரியா. ஆமா, சரி நீ உள்ள போ. ஓகேப்பா. நான் உண்மையை தான் சொன்னேன் தம்பி, என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கியிருப்பான். நீ கொடுத்த தெளிவு வாழ்க்கையே புதுசாக தெரியுது. நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நீ இருந்துக்கிட்டே இருப்ப. தேங்க்யூ தம்பி.